வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வெற்றி நம்மதான் இருக்கணும், மறக்காதீங்க. வெற்றி கண்டிப்பாக நம்மதான் இருக்கணும். இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறது, நம்முடைய பின்னால் வரக்கூடிய வெற்றிகள் எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படையாக இருக்கணும். ஸோ முயற்சி செய்வோம், முயற்சியோடு பயிற்சியும் செய்வோம், கண்டிப்பாக வெற்றி நம்மதான் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய பாடம் 8ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் பாடம், அறிவியலில் 6ஆவது பாடம் நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் பாடம் வந்து பார்த்தோம்னு நினச்சிக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்கும். படிக்கிற ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், ரொம்ப முக்கியமான 1 மார்க்கெல்லாம் எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி பசங்களா, ஸோ வெற்றி நம்ம தான் இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நுண்ணுயிரிகள் பாடத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஆன்சரை இப்போ நம்ம ஒன்றுங்கள் ஒன்றா பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாம் பசங்க. முதல்ல வைரஸ் என்ற சொல் லத்தீன் மொழியில் விஷம் என்று பொருள். சரி பசங்களா, வைரஸ் என்ற சொல் லத்தீன் மொழியில் விஷம் என்று பொருள். சரி, வைரஸ் இவைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா வைரலாஜி. வைரஸ்களை பற்றிய படிப்புக்கு பெயர் வைரலாஜி. சரி, இந்த வைரஸ் வந்து ஒரு வகையான கட்டாய ஒட்டுண்ணியாக இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கட்டாய ஒட்டுண்ணி வைரஸ். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாய ஒட்டுண்ணிகள், கட்டாய ஒட்டுண்ணியாக இருப்பது வைரஸ்கள். இந்த கட்டாய ஒட்டுண்ணிகளாக இருக்கக்கூடிய அந்த வைரஸுகள் 10,000 மடங்குகள் 10,000 மடங்குகள் ரொம்ப சிறியனவாக இருக்கும். அடுத்து கேள்வி போகலாம். இன்ஃப்ளூயன்சா வைரஸின் வடிவம் என்ன? இன்ஃப்ளூயன்சா வைரஸின் வடிவம் என்ன? இன்ஃப்ளூயன்சா வைரஸின் வடிவம் கோள வடிவம். அந்த வடிவம் கோள வடிவம். இன்ஃப்ளூயன்சா வைரஸினுடைய வடிவம் கோள வடிவம். அடுத்து கேள்வி போகலாம். பூமியில் முதன் முதலில் தோன்றி வாழும் உயிரினமாக கருதப்படுவது எது? நம்ம பூமி வந்து பெரிய பெருவெடிப்பு கொள்கை, பெருவெடிப்புக்கு பிறகு பூமி உருவாகி பல கோடி வருடங்களுக்கு பிறகு தோன்றிய முதன்முதலில் தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, முதன்முதலில் தோன்றிய உயிரினமாக இருக்கக்கூடியது பாக்டீரியா. பாக்டீரியாக்கள் தான் முதன் முதலாக பூமியில் தோன்றிய உயிரினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பாக்டீரியாவை பற்றிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா பாக்டீரியாலஜி. இந்த பாக்டீரியாவை பற்றிய படிப்புக்கு பெயர் பாக்டீரியாலஜி. இந்த பாக்டீரியாக்களை பற்றிய படிப்புக்கு பெயர் பாக்டீரியாலஜி. இந்த பாக்டீரியாக்கள், ஸோ அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் எனப்படுவது என்ன? ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் ஜைனோபாக்டீரியாக்கள் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் ஜைனோபாக்டீரியாக்கள். அடுத்து கேள்வி போகலாம். மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியாவின் பெயர் என்ன? நம்ம உடம்புக்குள்ள நிறைய பாக்டீரியாக்கள் வாழ்ந்து வருது. அது குறிப்பிட்டு மனிதனுடைய சிறுகுடலில் சொல்லும்போது கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல உயிர் வாழுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணாக்கா அதோட பெயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ மனிதனுடைய வயிற்றில் கூட பாக்டீரியாக்கள் வாழுது. இவங்க இந்த இடத்துல கேட்கக்கூடியது என்னென்ன கேட்டீங்கன்னா, மனிதனின் சிறுகுடலில் வாழக்கூடிய பாக்டீரியாவின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியாக்கள் ஏ கோலை பாக்டீரியா. ஸோ முழுவதும், உடல் முழுவதும் கசையிலை கொண்ட பாக்டீரியா எதுன்னு கேட்டாலும் ஏ கோலை பாக்டீரியா. அதோட முழு பெயர் எஸ்எஸ்சி கோலை பாக்டீரியாக்கள். மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியாவின் பெயர் ஏ கோலை. அடுத்தது ஒரு செல் பூஞ்சையின் பெயர் என்ன? ஒரு செல் பூஞ்சையின் பெயர் என்ன? ஒரு செல் பூஞ்சையின் பெயர் ஈஸ்ட். ஒரு செல் பூஞ்சையின் பெயர் ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த ஈஸ்ட் நமக்கு வந்து நிறைய இடங்களில் பயன்படுது. அதை பற்றி நம்ம கேள்விகளை பின்னாடி பார்ப்போம். ஒரு செல் பூஞ்சையின் பெயர் என்ன? ஈஸ்ட். சரி, ஒரு செல் பூஞ்சை வந்து ஈஸ்ட்னு சொல்லிட்டோம். அதே போல் பல செல்லும் இருக்குல்ல, ஒரு செல்லு ஈஸ்ட் அப்படின்னா பல செல் பூஞ்சை, அதுக்கு எடுத்துக்காட்டு பெனிசிலியம். ஸோ ஒரு செல் பூஞ்சையின் பெயர் ஈஸ்ட், பல செல் பூஞ்சையின் பெயர் பெனிசிலியம். அதே போல பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு பெயர் என்ன? பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு பெயர் மைக்காலஜி. மைக்காலஜி, பூஞ்சைகள் பற்றிய படிப்பின் பெயர் மைக்காலஜி. காளான்களின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கடத்துவதில் உதவி செய்பவர்கள் என்னென்ன? காளான்களின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கடத்துவதில் உதவி செய்பவர்கள் என்னென்ன? ஐப்பாக்கள், கிளைத்த ஐப்பாக்கள். ஸோ அந்த ஐப்பாக்கள் அப்படிங்கிறது தான் தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்துது. இதே தாவரங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க, தாவரங்கள் வேர்கள் மூலம் உறிஞ்சக்கூடிய
நீர் மற்றும் தாது உப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு கடத்துவதற்கு இரண்டு வகையான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம். அதாவது சைலம் புளோயம் அப்படிங்கிற இரண்டு அமைப்புகள் இருக்கு. அந்த இரண்டு அமைப்புகள் இரண்டு உறுப்புகள் வந்து தாவரங்களுக்கு தேவையான நீர் அதே போல தாது உப்புகள் அதே போல சத்துக்கள் எல்லாமே பரிமாற்றம் செய்யக்கூடிய சைலம் புளோயம் அப்படிங்கிறத பின்னாடி அதனை பத்தி முழு விளக்கமும் நம்ம மேல் கிளாஸ்ல படிக்க போறோம். ஸோ இதில் நமக்கு இந்த போதும், அடுத்த கேள்வி போலாம். நீர்ப்புற்கள் என்று அழைக்கப்படுவது எது? நீர்ப்புற்கள் என்று அழைக்கப்படுவது எது? ஆல்கா. நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுவது ஆல்கா. ஆல்கா. ஸோ தண்ணி மேலே பச்சை பசையே வளர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கும் வந்து அது என்ன பண்ணாங்க, நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுகிறவை ஆல்கா. ஆல்காவை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? பைக்காலஜி. ஆல்காக்களை பற்றிய படிப்பிற்கு என்னென்ன பெயர்? பைக்காலஜி. ஆல்காக்களை பற்றிய படிப்பிற்கு பெயர் பைக்காலஜி. ஒரு செல் பாசி அதனுடைய பெயர் என்ன? இப்போ ஒரு செல் பூஞ்சை பார்த்தோம், அடுத்து ஒரு செல் பாசி என்னன்னு பார்க்குறோம். ஒரு செல் பாசிங்கிறது கிளாமிடோமோனஸ். ஒரு செல் பூஞ்சை என்பது கிளாமிடோமோனஸ். அடுத்த கேள்வி, புரோட்டோசோவாவை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? புரோட்டோசோவாவை பற்றிய படிப்பிற்கு புரோட்டோ விலங்கியல். அதுக்கு பெயர் வந்து புரோட்டோ விலங்கியல். புரோட்டோசோவை பற்றிய படிப்புக்கு பெயர் புரோட்டோ விலங்கியல் அப்படிங்கிற பெயர். சரி, அடுத்து ஒரு செல் உயிரினம் அதனுடைய பெயர் என்ன? ஒரு செல் உயிரினம், ஒரு செல் தாவரம் பார்த்தோம். ஒரு செல் தாவரங்கிறது கிளாமிடோமோனஸ் இல்லையா? ஏன்னா அது பாசின்னு சொல்கிறோம். பாசினாவே கண்டிப்பாக பசுங்கணிகம் என்ற பச்சைய நிறமி காணப்படும். அப்போ ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனஸ், அப்போ ஒரு செல் உயிரினம் அதாவது ஒரு செல் விலங்கு அமீபா. ஒரு செல் உயிரினம், ஒரு செல் விலங்கு அப்படின்னு சொல்லலாம் அமீபா. அடுத்த கேள்வி நம்ம போகலாம். அடுத்த கேள்வி, பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் தான் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர். இவர் எந்த வருஷம் அந்த பென்சிலின் மருந்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1928 வருஷம் அந்த பென்சிலின் மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. எதுலேருந்து அந்த பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தார், எந்த உயிரினத்திலிருந்து கண்டுபிடிச்சார்னா பெனிசிலியம் கிரைசோசீனம். பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து பென்சிலின் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது இது இந்த பென்சிலின் இந்த மருந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தினா டெட்டனஸ் டிப்திரியா போன்ற நோய்களுக்கு மருந்தை கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற எதிர் உயிர்கொல்லி எந்த பாக்டீரியாவில் இருந்து பெறப்படுகிறது? ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற எதிர் உயிர்கொல்லி எந்த பாக்டீரியா வந்து பெறப்படுகிறது? ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற கேள்வியிலே ஆன்சர் இருக்கு ஸ்ட்ரெப்டோமைசிஸ். சரியா? ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற எதிர் உயிர்கொல்லி எந்த பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து பெறப்படுகிறது. அடுத்து பெரியம்மைக்கான தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? எட்வர்ட் ஜென்னர் பெருமைக்கான தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தவர். இவர் வந்து இந்த எட்வர்ட் ஜென்னர் தான் முதன் முதலாக வேக்சினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் முதன் முதலாக வந்து என்ன பண்ணுறாருன்னா பயன்படுத்துகிறார் வேக்சினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை. ஸோ இங்கிலீஷில் வேக்சின் சொல்கிறோம், தமிழில் வேக்சினேஷன் சொல்கிறோம் இல்லையா, தடுப்பூசி தடுப்பு மருந்து அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் முதன் முதலாக பயன்படுத்துவார் எட்வர்ட் ஜென்னர். பெரியமைக்கான தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர். பருப்பு வகை தாவரங்களின் வேர் முடிச்சிகளில் வாழும் எந்த வகை பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்துகின்றன? பருப்பு வகை தாவரங்களில் லெகியூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா. பருப்பு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் எந்த வகை பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை நைட்ரேட்ல மாற்றுது? ஸோ எந்த வகை பாக்டீரியாக்கள் அப்படின்னா ரைசோபியம். அதனுடைய பெயர் வந்து ரைசோபியம். வேர் முடிச்சுகளில் இருக்கிறது ரைசோபியம் பாக்டீரியாக்கள். ஸோ அடுத்து போலாம். காற்றில்லா நிலையில் கழிவு நீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் பாக்டீரியாவின் பெயர் என்ன? சுத்தமாக காற்றே இருக்காது. ஸோ எங்கே எந்த விதமான காற்றும் இல்லாத இடத்துல கூட கழிவு நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் என்னென்ன பெயர் அப்படின்னா மெத்தனோ பாக்டீரியங்கள். ஸோ காற்று இல்லாத இடத்துல பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் மெத்தனோ பாக்டீரியங்கள்.
பாக்டீரியங்கள், மெத்தனோ பாக்டீரியங்கள், மெத்தனோ பாக்டீரியாக்கள். ஸோ அந்த மெத்தனோ பாக்டீரியாக்கள் தான் காட்டில்லா இடங்களில் கூட கழிவு நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து போகலாம். பாலில், பால், பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படிங்கிற அமிலத்தை, ஒரு பொருளை லாக்டிக் அமிலமாக மாற்றம் செய்யும் பாக்டீரியாவின் பெயர் என்ன? அந்த லாக்டிக் அமிலம், அந்த லாக்டோஸ், ஸோ லாக்டிக் அமிலமாக மாறும்போது பால் தயிராக மாறிடுது. இன்னும் சொல்ல போனால் அந்த பாலில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாவுக்கு புளிப்பு சுவை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனதாக இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாவுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா லாக்டோபேசில்லஸ். லாக்டஸ், அதாவது லாக்டிக் அமிலமாக மாற்றக்கூடிய பாக்டீரியாவின் பெயர் லாக்டோபேசில்லஸ். லாக்டோபேசில்லஸ், இந்த லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவுக்கு புளிப்பு சுவை வந்து ரொம்ப பிடிச்சமானதாக போனது. அடுத்தது காச நோயினை, மனிதர்களுக்கு காச நோயினை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரினுடைய பெயர் என்ன? மைக்கோ பாக்டீரியம். காச நோயினை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியம் பெயர் மைக்கோ பாக்டீரியம். மைக்கோ பாக்டீரியம் அந்த காச நோய்க்கு பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தடுப்பூசிகள் அட்டவணை பெருசாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுல ஒரு முக்கியமான தடுப்பூசி இந்த காச நோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. காச நோய், ஒருவேளை காச நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய அந்த நுண்ணுயிருடைய பெயர் வந்து மைக்கோ பாக்டீரியம். அந்த காச நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு தடுப்பூசி போடுவோம். காச நோய் தடுப்பூசியின் பெயர் பிசிஜி. அந்த தடுப்பூசியை நம்ம அந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசியை பயன்படுத்துவோம். அடுத்தது ஆப்பிரிக்க தூக்க வியாதியை உண்டாக்கும் புரோட்டோசோவாவின் பெயர் என்ன? ஆப்பிரிக்கா தூக்க வியாதி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. ஏன்னா மொத்தம் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஸோ ரொம்ப ட்ரௌசியாக அப்படி இருக்கும். ஆப்பிரிக்க தூக்க வியாதியை உண்டாக்கூடிய புரோட்டோசோவாவின் பெயர் என்ன? அந்த புரோட்டோசோவின் பெயர் ட்ரிபனோசோமோ அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா தான் ஆப்பிரிக்க தூக்க நோய் வியாதிக்கு காரணம். இந்த புரோட்டோசோ, இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி எப்படி வந்து மனிதர்களுக்கு உருவாகுது? இந்த ட்ரிபனோசோவா, இந்த புரோட்டோசோவா எப்படி மனிதர்களுக்கு உருவாகுதுன்னா செச்சி அப்படிங்கிற கொசு மூலமாக மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது. செச்சி என்ற கொசு தான் இந்த ட்ரிபனோசோமோங்கிற ஒரு புரோட்டோசோவாவை மனித உடம்புக்குள்ள செலுத்தும் போது இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி உருவாகிறது. புரதத்தாலான தொற்றுத்துகள், புரதத்தாலான தொற்றுத்துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட சொல் என்ன? புரதத்தாலான தொற்றுத்துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட சொல், அந்த வார்த்தையில் பெறப்பட்ட சொல் வந்து பிரியான் புரதத்தாலான தொற்றுத்துகள். ஸோ பிரியான் பேர் அப்படின்னா விரியான் அப்படின்னா என்பது ஒரு முழுமையான என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரியான் அப்படின்னாக்க புரதத்தாலான தொற்றுத்துகள். அப்போ விரியான் அப்படி என்னதுன்னாக்க வைரஸ் துகள்னு சொல்லலாம். அது சிம்பிளாக வைரஸ் துகள் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம். விரியான், வைரஸ் துகள். அடுத்தது நுண்ணுயிரிகள் எந்த அளவினால் அடக்கப்படுகின்றன? நுண்ணுயிரிகள் எந்த அளவினால் அளக்கப்படுகின்றன? நுண்ணுயிரிகளை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவுகள் மைக்ரான் அதெல்லாம் அளக்குவாங்க. மில்லி மைக்ரான், மியூ மைக்ரான் அப்படின்னு சொல்லி அந்த மைக்ரான் என்ற அளவினால் அளக்கப்படுகிறாங்க. அடுத்தது உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. உயிருள்ளவைகளின் பண்புகளும் இருக்கும், உயிரற்றவைகளின் பண்புகளையும் பெற்றுள்ள ஒரு உயிரினம் என்ன அப்படின்னு கேட்டால் வைரஸ் தான். உயிருள்ளவின் பண்புகளையும் இருக்கும், உயிரற்றவர்களின் பண்புகளையும் இருக்கும். அதாவது ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே இருக்கும்போது ஒரு உயிரின் உடம்புக்குள்ளே இருக்கும்போது உயிருள்ளவின் பண்பு இருக்கும். அதே வைரஸ் எந்த ஒரு உயிருக்கும் உள்ள இல்லாமல் வெளியில் இருக்கும்போது உயிரற்ற ஒரு பொருளாக இருக்கும். ஸோ உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவையின் பண்புகளை பெற்றுள்ள ஒரே உயிரினம் வைரஸ். அடுத்தது பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? பாக்டீரியாக்கள் வந்து வடிவத்தினுடைய அடிப்படையில் குச்சி வடிவம், கோள வடிவம், சுருள் வடிவம், இந்த மாதிரி வடிவத்தினுடைய அடிப்படையில் எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க அப்படின்னா பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. கோள வடிவம், குச்சி வடிவம், கதிர்கோள் வடிவம், சுருள் வடிவம். ஸோ இந்த மாதிரி இந்த நான்கு வடிவங்கள் பிரிக்கிறாங்க. ஆல்காவின் தாவர உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாலஸ். ஆல்காவின் தாவர உடலம் தாலஸ் என அழைக்கப்படுகிறது. நோய் தொற்றுடைய புரதத்துகளின் பெயர் நம்ம முன்னாடி இதை படித்தோம். புரதத்திலான ஆன தொற்று துகள்களுக்கு பெயர் என்னன்னு படித்தோம், பிரியான். அதே பிரியான் தான் நோய் தொற்றுடைய புரதத்துகள் அப்படின்றதனுடைய பெயரும் கொண்டது. ஸோ பிரியான், பெயர் பிரியான், நோய் தொற்றுடைய புரதத்துகள் பிரியான். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்களுக்கு என்ன பெயர்? செல்களுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்களுக்கு பேர் வந்து விரியான்கள். செல்களுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்களுக்கு விரியான்கள்னு பேர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 29 கேள்விகளில் இந்த நுண்ணுயிரிகள் பாடத்தில் இருந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த பாடத்தில், அடுத்த வீடியோவில், அடுத்த பாடத்துலையும் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஆன்சரையும் நம்ம பார்க்கலாம் பசங்களா. அது வரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை முன்னேறி போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம
வெற்றி பெறலாம். பாய் பசங்க, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.